இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது போன வீடியோவோட பார்ட் 2 தான். ஸோ போன வீடியோ, அதுக்கு முந்தின வீடியோ அதெல்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா கேரி ஃபார்வர்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கமாடிட்டியில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், தென் என்ட்ரி எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். பட் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோவில் கேட்ட கேள்விகளுக்கு ஃபஸ்ட் விளக்கம் கொடுக்கணும். கமாடிட்டி பண்ணலாமா இல்லை இந்த பக்கமே போகாமல் இருக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு என் பதில் என்னென்னா, பண்ணலாம், பட் ரொம்ப 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 பொறுமை அவசியம் லாபம் பண்ணுறதுக்கு. தென் கமாடிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் பண்ணனா மினிமம் அமௌண்ட்டு தான் போட்டு பண்ணணும். 20,000 மேலே பண்ணவே கூடாது. 20,000 எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு நீங்கள் வேணால் கேட்கலாம், பட் அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. அதைத்தான் நான் உங்களுக்கு இப்போது சொல்ல போகிறேன். ஃபஸ்ட், உடனே லாபம் பார்க்கவே முடியாது கமாடிட்டியில். அப்படி பார்த்தா அது கமாடிட்டி ட்ரேட் கிடையாது. அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு லாபம் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். கம்மியான அமௌண்ட் போட்டுட்டு மார்க்கெட்டை மட்டும் ஃபஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஏன் அமௌண்ட் போட்டுட்டு வாட்ச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அமௌண்ட் போட்டால் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும்னு. இல்லைன்னா அதை அப்படியே மறந்துடுவீங்க, இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ அமௌண்ட் போட்டுட்டு வாட்ச் பண்ணுங்கள். ட்ரேட் எதுவும் பண்ணிடாதீங்க. ஒரு 5 ஓன்லி பேப்பர் ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் மீன்ஸ் நீங்கள் உண்மையிலேயே பை போட்ட மாதிரியே ஒரு இதில் எழுதி வச்சுக்கோங்க. எதில் நீங்கள் கவர் பண்ணணுமோ பை போட்டுட்டு செல் போட்ட மாதிரி கவர் பண்ணி பேப்பரில் மட்டும் ஒரு மனக்கணக்காக ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் பேப்பர் ட்ரேடிங். அப்படி ஒரு 5 வரையும் பண்ணுங்கள். உங்களுக்கு மெயின் ஜாப் இருந்தால் அதுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கமாடிட்டிக்கு 2 இம்பார்ட் கொடுங்க. போ திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த சேனல் வீடியோவை பார்க்கும்போது குறைஞ்சது என்னோடய 8 or 10 வீடியோவை மொத்தமாக பார்த்த பிறகு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் எதையுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சொல்லலை. என்னோடய 6 எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ முன்ன பின்ன மேட்ரை சொன்னாலும் எல்லாத்தையும் கண்டிப்பாக சொல்லிடுவேன். வெயிட் பண்ணி பாருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமாடிட்டியில் உடனே சம்பாதிக்க இது ஒன்றும் லாட்டரியோ சூதாட்டமோ கிடையாது. சூதாட்டம் லாட்டரி பிஸ்னஸ் உழைச்சி சம்பாதிச்சா தான் உடம்புல ஒட்டும்னு ரொம்ப பைய சொல்லிட்டு அலையிறாங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் நான் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, எந்த ஒரு தொழிலுக்கும் குறைஞ்சபட்ச அனுபவம் வேணும். ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு பண்ணுற எவனும் அந்த தொழிலை தப்பாக பேச மாட்டான். அறவுறையாக கற்றுக்கிட்ட வந்தான் 1000 குறை சொல்லுவான், அது நல்லை இது நல்லன்னு. ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்கிற ரொம்ப பேர்கிட்ட, அவங்க எப்படியும் கமாடிட்டி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எப்படி லாஸ் ஆனீங்கன்னு கேளுங்க. கேட்டால் இவன் தப்பை ஒத்துக்கவே மாட்டான். அது ஏமாத்த வேலைன்னு சிம்பிளாக சொல்லிவிட்டு தப்பிச்சிருவான். நம்ம ஊரில் சொல்லுவான், இல்லை ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோணம்ங்கிற மாதிரி தான் பதில் சொல்லுவான். கமாடிட்டி பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு நான் ஓரளவுக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோடய எல்லா வீடியோவும் பாருங்கள். கமாடிட்டியை பற்றி உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக இதை விட நிறையா விஷயம் உங்களுக்கு கொண்டு வந்து நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.